பட்டவர் அந்த விநாயக பெருமாளை தோற்றம் செய்ய விநாயக பெருமான் எதிரே வந்து தன்னுடைய பானை வயிறும் யானை முகத்தையும் அவரிடம் கேளிக்கை செய்ய அதை பார்த்து வீரபத்ர சுவாமிக்கு கோபம் தணிந்தது. கோபம் தணிந்து கைலாயத்தில் வந்து தந்தையிடத்தில் அப்பா நீ சொன்னபடியே தட்சணை வெட்டி வீழ்த்தி விட்டு வந்து விட்டேன் என்று சொல்ல உடனே பகவான் பார்த்தார், அப்பா இந்த ஒருவன் செய்த குற்றத்திற்காக இவ்வளவு தேவர்கள் விழுந்து மறைந்து விட்டார்கள், ஆகையினால் அவர்களை உயிர் எழுப்பி விட்டாய், இப்பொழுது அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள், ஆனால் தட்சகன் மட்டும் எழவில்லை. ஏனென்றால் உமா பார்வதி கொடுத்த சாபத்தின்படி அதோ தட்சகன் தலையானது உடன் வந்த ஊதப்படையில் விழுங்கிவிட்டது. அவன் உடல் மட்டும் இருக்கின்றது, அண்ணவனை அப்படி விடக்கூடாது, அண்ணவனை உயிரிழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்ய வேண்டும், உயிரிழப்ப வேண்டும் என்றால் வேஷம் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்களாக கொண்டு வந்து அதை வெட்டி அதன் தலை வைத்து இவனை உயிரிழப்பலாம் என்று தேவர்கள் முடிவெடுத்தார்கள். அவ்வண்ணமாகத்தானே அதோ உனக்கு ஆட்டுக்கடை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கின்ற நேரத்தில் அதோ வண்ண கவுண்டர்களை தலைவராக விலகக்கூடிய வீரமல்ல கவுண்டர் இடத்தில் சென்றால் கிடா கிடக்கும் என்று வீரபுத்திர சாமியாக பட்டவர் கவுண்டர்களை நாடி தேடி செல்லுகிறார். Hey!
பாலும் பழம் இருந்தோ பழங்குடி தான் நாங்க குடிக்கிறோம். அது தவிர சொந்தமா இரவில ஆட்டை நாங்களே தான் மடைக்கும். சரிங்க, வெயில் நேரத்துல ஆட்டை நாங்களே இருப்பீங்க. அதுதான் எங்களுடைய வேலை. அது தவிர சரி எல்லாருக்கும் யார் என்ன சாமி கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு நாங்க தான் கிடா கொடுக்கணும். இவ்வாறு செய்து கொண்டு வருகிறோம். சரியே கவுண்டர், என்னையா இந்த கழிவு போய் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சின் இப்படி கிடக்குறீங்க, எல்லாரும் எப்படி சொகுசாக்குறாங்க, ஏன் நீங்க மட்டும் பிடிக்கிறீங்க? இந்த காலத்துல கோடு போட்டு போட்டுக்கிறாங்க. இன்னொரு கோம விபரமா தெரிவிக்கிறேன், விபரமா சொல்லுங்க. இது யாரால வந்து ஒருவே தோடர் கால முடிக்கலு தட்டடி தக்கனின் தந்தையாரோ அப்பா கூட்ற தோடர் கால முடிக்கலோ வட்டவ தக்கறாரு எழுதி தந்தை கைலாயத்திலே முன்னொரு காலத்திலே கைலாயத்தில் பரம கடவுளுக்கு ஐந்தமமாக இருந்தது. அதை கண்டு தினமும் கைலாயம் பெருமதேவர் வந்து பார்ப்பார். அப்படி வந்து பார்க்கிற நேரத்திலே உனக்கும் ஐந்து முகம் இருக்கின்றது, எனக்கு நான்கு முகம், நான் எப்படி உங்களோடு அமர்வேன் அப்படி என்று கூறினார். உடனே பரம கடவுளும் வரத்தை கொடுத்து விட்டார், ஐந்து முகமாக ஆக்கிவிட்டார். உடனே பெருமதேவன் நான் தான் அதிபதி, நான் தான் என்று மகா கர்வம் கொண்டு ஆடினான். ஆடிவிட்டு பிறகு மகாவிஷ்ணுவை அழைத்து கேட்ட பிறகு சிரசை கிள்ளிவிட்டார். உடனே பிரம்மதேவரானவர் சாபத்தை கொடுத்து தெரு தெருவாக அலைய வைத்து ஒரு அமர்ந்தவன் அமர வைத்து விட்டார். உடனே பிரம்மதேவர் பார்த்தார், இது என்ன சரிதமாக அமர்ந்து விட்டார், நாமோ அவனை அதம் செய்ய வேண்டும். அப்படி என்று தச்சவனை வரவைத்து தன்னுடைய மகன் தச்சவனை வரவைத்து அப்பா பிரம்மதேவனும் வரம் கொடுத்து சிறைசை கிள்ளிவிட்டான். அண்ணவனை நீ அதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்துட்டு அப்படி செய்ய வேண்டாம், அவனுக்கு மகளாக பெற்றெடுத்து தேவையாளாகி உமா மகேஸ்வரியை மகேஸ்வரியை மருமகளாக பெற்றெடுக்க வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும். இதனை பெற்றெடுத்தால் நமக்கு கைலாயமோ எல்லாமே நமக்கு அடகுமா இருக்கும். அப்படி என்று சொல்ல தட்சகனானவன்
தட்சகனான தவத்தினால் வரம் பெற்று பூம மகேஸ்வரி மகளாக பெற்றெடுக்கிறான். அப்படி பெற்றெடுத்து 5 வயது ஆகியது. திருமண நாட்கள் வந்தவுடன் ஈஸ்வரன் ஆனவர் பரம கடவுள் ஆனவர் தட்சிணாபுரியை வந்து திருமணம் செய்தார் செய்து கொண்டார். அந்த நேரத்திலே நந்தீஸ்வரன் ஆனவர் ஐயா நானும் திருமணத்துக்கு வருகிறேன் என்று கேட்டார். எப்பா நீ நாளை காலைக்கு முகூர்த்த நேரத்தில் வந்துவிடு, இப்போது வேண்டாம், வருகிற பக்தர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த நந்தீஸ்வரன் ஆனவர் விடிந்த நேரத்திலே கொஞ்சம் உறங்கி விட்டு அப்பர் திரும்ப ஓடி வந்தார். அவ்வாறு ஓடி வந்த நேரத்தில் திருமணம் முடிந்து விட்டது, உபசாரம் நடக்கின்றது. சரி, உபசாரமாவது நாம சாப்பிட்டு போகலாம் அப்படி என்று அந்த அரியணையிலே அமர்ந்தார். தட்சகனானவன் அனைவரையும் பார்த்து கொண்டு வருகிறார். இந்த ஒருவர் முகம் மட்டும் மாறுபட்டு இருக்கிறது, இது மாட்டு முகமாக இருக்கின்றது அப்படி என்று இந்த மாட்டை வெளியே துரத்தி விட்டான். இவனை அந்த உணவருந்த நேரத்தில் அடித்து துரத்தி விட்டான் இதனை மனதில் வைத்துக் கொண்டு நந்தீஸ்வரன் சரி இது இருந்தாலும் இருக்கட்டும், நாம் பரம கடவுளுக்கு பணிவிட செய்ய வேண்டும் அப்படி என்று கோபத்தை அடைத்து கைராயம் வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தட்சகன் மகளை கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டது, நாம் எதற்கு இன்னும் போய் சென்று பார்க்க வேண்டும் அப்படி என்று கைராயம் சென்றார். கைராயம் சென்று ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு வருவார் போவார் இடம் உன்னுடைய மாமனார் வந்திருக்கிறார், நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லி சொல்லி அனுப்பினார். யாரும் வந்து வரவேற்பு கொடுக்கவில்லை. சரி சரி இருந்தாலும் இருக்கட்டும், அதோ கூட்டமா அதிகமாக அரோவர சத்தம் கேட்கிறது, சரி அங்கேயாவது சென்று மகளை பார்த்து விட்டு நாம் செல்லலாம் என்று தேவர்களோடு தேவராக இவர் சென்றான். அந்த நேரத்தில் பரம கடவுளானவர் அப்பா நந்தீஸ்வரனை அழைத்து தேவர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, எனக்கோ வேர்வை அதிகமாக வருகிறது, யார் என்ன வேற கேட்கிறார்கள் என்று என்னால் கொடுக்க இயலவில்லை, ஒவ்வொருவராக அழைத்தால் அவரவருக்கு வேண்டிய வரங்களை நான் தருவேன் அப்படி என்று கூற நந்தீஸ்வரன் ஆனவர் அடக்கி எல்லா தேவர்களையும் ஒவ்வொருவராக அனுப்பினார். அந்த நேரத்தில் தட்சகனும் உடனே சென்று வருகிறார். சபையிலே இருந்தான், பார்த்தான், ஓ மகா கர்வம் கொண்டவன் தட்சகன் வந்திருக்கிறான், அவனோ பெரிய மந்திரவாதி, அவனை நாம் சும்மா விடக்கூடாது அப்படி என்று இவர் சென்ன கட்டளை நியாயம்தான் அப்படி என்று தட்சகனையும் அடைந்த எல்லா தேவனையும் அடைப்பது போல் தட்சகனையும் அடைத்து அடித்து உதைத்து அடக்கினான். இதனை கண்ட தட்சகன் ஆனவன் அப்பா இந்த சபையிலே என்ன அடித்தது போல உன் மக்களால் நீ சாபம் கெட்டு நான் மகளை பார்த்து வந்து எவ்வாறு பங்கப்பட்டேனோ அதே போல நீயும் பங்கப்பட வேண்டும், உன் பிள்ளைகளால் பங்கப்பட வேண்டும் என்று கூற சாபம் கொடுத்து விட்டார். அதை அந்த சாபத்தின்படி பரம கடவுளிடம் கேட்டேன், அப்பா உன் காலத்திலே நானே பட்டேன், நீ கண்ணால் பார்த்தாய், தற்போது அவர் கொடுத்த சாபத்தை நீ அனுபவித்தா ஆக வேண்டும் அப்படி என்று கூற அவ்வாறே அந்த சமயத்தில் தனக்கோ 96 பிள்ளைகள் மனம் செலுத்து கொண்டு இந்த மக்களை 96 பேரை எப்படி திருமணம் செய்வது என்று விதனத்திலே இருந்தார். அந்த நேரத்தில் சரி இருந்தாலும் இருக்கட்டும், பிள்ளைகளை பாடசாலை அனுப்பினால்தான் பணிவிடை செய்ய செயல்படுத்த முடியும். அதற்காக மூத்த பிள்ளை அழைத்தார். மூத்த பிள்ளை அழைத்தவுடன் வந்து பார்த்த அப்பா கண்மணி நீ கல்வி சாலை செல்ல வேண்டும் என்று சொல்ல நான் கல்வி சாலை செல்லுகிறேன் சொல்லிவிட்டு அவர் வைத்திருந்த தளவாடி சென்று விட்டார். களவாடி சென்றவுடன் வந்து பார்த்தால் வைத்திருந்த பொருள் இல்லை. சரி என்று மூத்த பிள்ளைக்கு நீ கன்னட குலத்திலே பிறந்து சுகமாக வாழ்வாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். 96 பெண் பிள்ளைகளையும் மகாவிஷ்ணுடைய பிள்ளை மருதமுனி, மகாவிஷ்ணுடைய பிருமுனிவர், பிருமுனிவருடைய மைனாகன், மைனாகன் செண்பகவாதிக்கும் அந்த பிறந்த 96 பெண் பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தார். திருமணம் செய்து கொடுத்துட்டார் ஒரே நாள் முகூர்த்தம். சரி, பெரிய பிள்ளை மூத்த பிள்ளை சென்று விட்டான், இரண்டாவது பிள்ளையாவது அனுப்பி பாடசாலை அனுப்பி பணிவிடை செய்யலாம் என்று இளை பிள்ளையை அழைத்தார். நான் அந்த நேரத்திலே விளையாடி கொண்டு வந்தேன். வந்து நான் என்ன நினைத்தேன் என்றால், அப்பா 96 பிள்ளை பெற்று மனம் சலித்து கொண்டு இருக்கிறார், அன்னவரை மனம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் ஓடி வந்து விளையாட்டாக விளையாடினேன். அதை கண்ட என் தந்தையானவர், அப்பா நான் என்ன மாமனா மச்சானா என்கிட்ட வந்து முறையாடிட்டு விளையாடிட்டு இருக்கிற, நீயோ குரமகுலத்தில் பிறந்து
கோலும் கையுமாய் திரிய வேண்டும். பாலும் பழம் இருந்தோ பழங்குழல் நஞ்சுதான் குடிக்கணும். பகலில் வீடு தங்காமல் என்று சாபம் கொடுத்து விட்டார். அந்த சாபம் அதே நேரத்தில் கெஞ்சி கேட்டேன், எப்பா அதோ என்ன பரம கடவுள் இன்றெடுத்த வீரபத்திர சாமி வருவார், அன்னாரிடத்தில் நீங்கள் வேண்டியதை கேட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று இதுவரைக்கும் கேட்டுவிட்டு சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார். அப்படி இருந்தும் கெஞ்சி கேட்டினேன், அப்பா இருக்கட்டும், நீ ஒரு சித்தரசனாக இந்த கிராமத்திலே வாழ்ந்து இருப்பாய் அப்படி என்று வாக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். அன்றில் இருந்து நான் வீரமல்ல கண்டனாக சித்தரசனாக இந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி கவுண்டர், போய் இதை வந்து ஆட்டை ஓட்டணும், கொடாப்பெல்லாம் தூக்கி போனோம். என்ன செய்வது? ஆகையால் நேசம் என்ற ராசிக்குள்ள ஆட்டக்காரரை பிடித்து அதை தலையாழ்த்து அத்துந்த தச்சகனை எப்படியாவது உயிரிழக்க வேண்டும். ஆகையால் இந்த தினத்தில் கவுண்டர் குளத்தில் சென்று கவுண்டர்களிடம் ஆட்டுக்காரை வாங்க வேண்டும். கவுண்டர்களை பார்ப்போம். அண்ணா கவுண்டர்களே, நான் போவது
பாக்கலாம் தான் சொல்றீங்க.